வேண்டாம்னு சொல்லிட்டு தூக்கி போடக்கூடிய ஒரு பொருளை பயன்படுத்தி உடம்புக்கு தேவையான கால்சியம் சத்தை உடனே அதிகரிக்கக்கூடிய ஒரு அருமையான ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான டிப்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய உணவுமுறை மாற்றங்கள் காரணமாக சின்ன வயசு பசங்கள்லேருந்து பெரியவர்கள் வரை எல்லாருமே கால்சியம் குறைபாடுகளால் அவசப்படுறோம். உங்களுக்கு கால்சியம் குறைபாடு இருக்குன்றத ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். உடம்புல அதாவது தசை வலி, எரிச்சல், கால் வலி, வாய்ப்பகுதி சுற்றி வலி இருக்கும், பல்ல ஆட்டம் இருக்கும், போதுமான சக்தி உடம்புல இல்லாமல் உடல் சோர்வு இருக்கும், குறிப்பாக பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் அதிகப்படியான வலி இருக்கும். இது எல்லாமே கால்சியம் குறைபாட்டினுடைய அறிகுறிகள் தான். இன்னைக்கு நம்ம உடம்புல உடனே கால்சியம் சத்தை அதிகரிக்கிறதுக்கு நம்ம முட்டை ஓடு தான், அதாவது வேண்டாம்னு சொல்லிட்டு தூக்கி போடக்கூடிய அந்த முட்டை ஓடு தான் பயன்படுத்த போகிறோம். முட்டை ஓடுல அதிகப்படியான கால்சியம் கார்பனேட் இருக்கு. பொதுவாகவே பாலில் தான் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கும் அப்படின்றது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த முட்டை ஓடுகளில் அதிகப்படியான கால்சியம் இருக்குது. முட்டை ஓடுகளில் கால்சியம் மட்டும் இல்லைங்க, புரோட்டீன், புளூரைட், மெக்னீஷியம், செலினியம் போன்ற மைக்ரோ ஊட்டச்சத்துக்களும் இருக்குது. தோராயமாக இந்த மாதிரி ஒரு பாதி முட்டை ஓடு இருக்குல்ல, இந்த பாதி முட்டை ஓடில் 1000 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் இருக்குது. ஆனால் பொதுவாக மனிதர்களுக்கு 600 கிராம் கால்சியமே போதுமானதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த முட்டை ஓடை நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கும் பொழுது நம்ம உடம்பு ரொம்ப ஈஸியாக அதில் இருக்கக்கூடிய அந்த கால்சியம் சத்தை உறிஞ்சிக்குமா, அதனால உங்களுக்கு உடனே அந்த கால்சியம் குறைபாடும் நீங்கும். உடனே சில பேர் கேட்கலாம், சும்மா விளையாடாதீங்க, முட்டை ஓடில் எப்படி அதிகப்படியான கால்சியம் சத்து இருக்கும், அது மட்டும் இல்லாமல் முட்டை ஓடை எப்படி சாப்பிட்றது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த விஷயம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். இன்னைக்கு மார்க்கெட்டில் முட்டை ஓடினுடைய அந்த பவுடர் இருக்குல்ல, அந்த எக்ஷெல் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க, 1 கிலோ எவ்வளோ தெரியுமா, 599 ரூபா. இன்னைக்கு வந்து இதை வந்து பெரிய பிஸ்னஸாகவே வந்து பண்ணுறாங்க. இந்த முட்டை ஓடினுடைய அந்த பவுடரை பயன்படுத்தி தான் நீங்கள் கால்சியம் மாத்திரைன்னு சொல்லிட்டு வாங்குறீங்கல்ல, அந்த மாத்திரையை வந்து ரெடி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் முகத்துக்கு பூசக்கூடிய அந்த பவுடர், கிரீம், இது எல்லாமே இந்த முட்டை ஓடு பவுடர்லேருந்து தான் தயாரிக்கிறாங்க. முட்டை ஓடை அதுக்காக வந்து நேரடியாக வந்து பயன்படுத்திட முடியாது. ஏன்னா முட்டை ஓடில் சால்மனோலான்ற ஒரு பாக்டீரியா இருக்குது. இந்த பாக்டீரியா பொதுவாக எல்லா இறைச்சிகளிலுமே இருக்கும். இந்த பாக்டீரியாக்களை நீக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த முட்டை ஓடை வந்து நம்ம நல்லா கழுவிட்டு ஒரு 5-10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க வச்ச பிறகு இந்த முட்டை ஓடை அப்படியே வெயிலில் காய வச்சுட்டு அந்த ஈரம் போன பிறகு மிக்சியில் அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் இந்த பவுடரை ரொம்ப நாளைக்கும் வச்சு பயன்படுத்தக்கூடாது. ஒரு வாரத்துக்கு தேவையான பவுடரை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி முட்டை ஓடினுடைய பவுடர் வந்து சில பேருக்கு வந்து ஒத்துக்காமல் போகலாம். ஏன்னா இதில் அதிகப்படியான கால்சியம் சத்து இருக்குது அப்படின்றதுனால வயிறு கோளாறு, வயிறு இறுக்கி பிடிக்கிறது, வயிறு மந்தம், இந்த மாதிரியான பிரச்சனைகளும் ஏற்படுத்தும். அதனால முட்டை ஓடுனுடைய பவுடரை பயன்படுத்தாமல் அந்த முட்டை ஓட்டில் இருக்கக்கூடிய சத்தையும் நம்ம எப்படி முழுமையாக எடுக்கலாம், நமக்கு எப்படி எந்த அளவுக்கு கால்சியம் சத்தை பெறலாம் அப்படின்ற ஒரு அருமையான டிப்ஸ் இப்போ எப்படின்னு பார்க்கலாம். நம்ம எப்போவுமே முட்டையை எப்படி பயன்படுத்துவோம், ஒன்றும் ஆம்லெட் போடுவோம், இல்லைனா வந்து முட்டையை வந்து அவிச்சிட்டு பயன்படுத்துவோம். மேக்ஸிமம் முட்டையை வந்து அவிச்சிட்டு பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. முட்டையை அவிக்கிறதுக்கு ஒரு 2 தடவை இல்லைனா 3 தடவை என்ன பண்ணுவோம், அந்த முட்டை மேலே இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை நீக்கிறதுக்கு நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு தேவையான அளவுக்கு அந்த முட்டை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. அப்போ தான் அந்த முட்டை வந்து அந்த வெடிக்காமல், அதாவது சில சமயங்களில் வந்து அதை உடஞ்சிரும்ல வேகும்போது, அந்த மாதிரி உடையாமல் வரும், சுவையும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி கொஞ்சம் கூடுதலாகவே தண்ணி சேர்க்க போகிறோம். ஏன்னா அந்த தண்ணி நமக்கு தேவை இல்லையா, அதனால் கொஞ்சம் கூடுதலாக தண்ணி சேர்த்துட்டு இதை இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம். மினிமம் முட்டை வேகிறதுக்கு 7-10 நிமிஷம் போல் எடுத்துக்கணும். நம்ம இன்றைக்கி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுப்போம். இப்போ பாருங்கள் முட்டை நல்லா வெந்துருச்சு, 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம தண்ணியில் எதுவும் மாற்ற வேண்டாம், முட்டையை மட்டும் தனியாக எட்டை எடுத்து நீங்கள் வச்சுக்கிங்க. அதை வந்து ஆற வச்சுட்டு அந்த முட்டையை தோல் உரிச்சிட்டு நீங்கள் எப்பயும் போல் சாப்பிட்டுடுங்க. அந்த தண்ணீர் இருக்குல்ல, அந்த தண்ணீரை வந்து நம்ம கீழே ஊற்றிட வேண்டாம். அந்த தண்ணீரை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வடிகட்டிட்டு ஒரு கிளாஸில் வடிகட்டிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ அந்த தண்ணீருடைய நிறமே ஒரு பால் போல் இருக்கும் பாருங்கள். பொதுவாகவே பாலில் தான் அதிகப்படியான கால்சியம் சத்துக்கள் இருக்கும். சில பேருக்கு வந்து பால் வந்து அலர்ஜி, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கால்சியம் சத்தை அதிகரிக்கணும் அப்படின்னா இது ஒரு சூப்பரான ஆல்டர்னேட்டிவ் ட்ரிங்க் அப்படின்னே சொல்லலாம். இப்போ இது கூட சுவைக்காக கொஞ்சமாக எலுமிச்சைப்பழம் ஜூஸ் சேர்த்துங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம்ல, அதனால் இது மட்டுமே போதும். இப்போ இந்த தண்ணீர் வந்து மிதமான சூட்டில் இருக்கும்போது தாராளமாக குடிக்கலாம், ஆறிப்போன பிறகு குடிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை வந்து நீங்கள் வாரத்தில் 2 முறை குடித்தாலே போதும், உங்கள் உடம்புக்கு தேவையான கால்சியம் சத்து அப்படியே உடனே கிடைக்குங்க. சில பேரால் இதை நம்ப முடியாத விஷயமா இருக்கலாம், ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கால்சியம் குறைபாடுங்களால் நீங்கள் ரொம்ப அவஸ்தப்படுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் டெய்லியுமே கூட குடிக்கலாம். நம்ம அந்த பவுடர் ஃபார்மில் எடுக்கிறது இல்லை, அந்த தண்ணியை மட்டும் சாப்பிட்றதுனால நமக்கு தேவையான கால்சியம் சத்துக்கள் வந்து மிதமாக வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும் போது தான் பிரச்சனைகள் எப்பவுமே.
மிதமான அளவுகளில் எடுக்கும்போது நமக்கு எப்பவுமே பிரச்சனைகளை ஏற்படுத்தாது. அதே சமயத்தில் நம்ம உடம்புக்கு தேவையான கால்சியம் சத்துக்கள் உடனுக்குடனும் கிடைக்கும். கண்டிப்பாக அந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் நீங்கள் ஆம்லெட் போடுறீங்க அப்படின்னா முட்டை ஓடு இருக்குல்ல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த முட்டை ஓடை வந்து கழுவிட்டு அதுக்கப்புறமா அந்த முட்டை ஓட்டில் வந்து ஒரு 1-1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை மட்டுமே பயன்படுத்திங்க, ஓடை வந்து தூக்கி போட்டுருங்க. ஏன்னா அந்த தண்ணி நல்லா கொதிக்கும் போது அந்த ஓட்டில் இருக்கக்கூடிய அந்த கால்சியம் சத்துக்கள் அந்த தண்ணியில் வந்து நல்லா இறங்க ஆரம்பிக்கும். அதனால தான் முட்டை அவிக்கும் போது அந்த டிப்ஸை வந்து உங்களுக்கு அப்படி சொல்லியிருந்தேன். ஸோ ரொம்ப சிம்பிளான டிப்ஸு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.